செய்திகள் தொடர்கின்றன. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த தினமான ஆடி திருவாதிரை விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரியலூர் மாவட்டம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாமன்னன் ராஜேந்திரனின் பிறந்த தினம் ஆடி திருவாதிரை விழாவாக கொண்டாடப்படும் நிலையில் இனி அது அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட அளவில் கொண்டாடப்படும் இவ்விழாவினை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என அப்பகுதியில் வசிக்கும் மக்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினர் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இனி ஆண்டுதோறும் ஆடி திருவாதிரை விழா சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையத்துறை சார்பில் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் யுனெஸ்கோ நிறுவனத்தால் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக புராதன பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசும் இத்தகைய நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது வரவேற்கத்தக்கது என பொதுமக்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனா்.